வணக்கம். என்னோட போன வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதாவது பின்பகுதியை எப்படி வெட்டுறது அப்படின்றத காமிச்சிருக்கோம். இதுதான் பின்பகுதி, தனியாக எடுத்தாச்சு. நான் விரித்து காமிக்கிறேன். ஸோ இப்போ இந்த பின்பகுதியை வச்சு துணியில் எப்படி முன்பகுதியை வெட்டுறதுன்றத நான் காமிக்கிறேன், ஃப்ரண்ட் போர்ஷன். ஸோ எப்போதும் போல இந்த துணியை வந்து ரெண்டாக மடிக்கணும். ரெண்டாக மடிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஓப்பன் சைடு வந்து இந்த பக்கம் இருக்கும், இதுதான் நம்மளோட கைப்பகுதி. க்ளோஸ்டு போர்ஷன் நம்ம பக்கம் இருக்கும், அது வந்து கழுத்து பகுதி. ஸோ இப்படியே இந்த துணியை வந்து நம்மளோட ப்ளவுஸில் போட்டு வரைஞ்சி எப்படி ஃப்ரண்ட் போர்ஷன் கொண்டு வர்றது அப்படின்றத காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட துணி ஏற்கனவே வெட்டியிருப்போம், அதை அப்படியே வச்சு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் நம்மளோட பின்பகுதியை வெட்டியிருக்கிறோம். வெட்டி தனியாக எடுத்தாச்சு. இப்போ அந்த பின்பகுதியை ஆப்போசிட் சைடில், அதாவது எதிர்ப்புறம் நான் போடுறேன். எதிர்ப்புறம் இப்படி நேராகவே போட்டோம் அப்படின்னா இதுக்கு பேர் நேர்கட்டு. இந்த பின்பகுதியவே இப்படி கொஞ்சம் கிராஸாக வச்சோம்னா அதுதான் கிராஸ் கட். இப்போ நான் கிராஸ் கட்டில் வெட்டுறேன். துணி எல்லா பக்கமும் இருக்குதான்னு பாருங்கள். அடி துணி கரெக்டாக வச்சுக்கணும். வச்சுட்டு இப்போ நான் வரைய போகிறது கழுத்து, ஷோல்டர், கை, இதை மட்டும் நான் வரைஞ்சிக்கிறேன். இப்போ நான் இப்போ என்னோடய ஷோல்டரை வரைகிறேன். கழுத்து வரைகிறேன், அப்படி அதே அளவு தான். பின்னாடி என்ன கழுத்து வச்சுருக்கோமோ பாதியில் ஸ்டாப் பண்ணியிருக்கிறேன். இது எதுக்கு பாதியில் நிறுத்தியிருக்கிறேன் அப்படின்னா, பின் கழுத்தை விட முன் கழுத்து வந்து எப்பொழுதுமே கொஞ்சம் ஏத்தமாக இருக்கும், அதாவது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அது நம்ம ப்ளவுஸை அளவு வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வரைஞ்சிக்கலாம். ஸோ நான் பாதியோடு நிறுத்தியிருக்கிறேன். இப்போ நான் வரைகிறது வந்துட்டு கைப்பகுதி. வரைஞ்சாச்சு கை. அந்த சைடையும் ஒரு மார்க்கிங்காக நான் வரைஞ்சிக்கிறேன். பின்பகுதியை முதல்ல வெட்டியாச்சு. அந்த பின்பகுதியை எடுத்து துணியை விரித்து க்ராஸாக திருப்பி போட்டிருக்கிறேன். இதுதான் க்ராஸ் கட்டு. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டரை வரைஞ்சிருக்கிறேன். அதே மாதிரி கைப்பகுதி, கைக்கு வெட்டணும் இல்லைங்களா, அந்த பகுதியை வரைஞ்சிருக்கிறேன். அந்த சைடையும் வரைஞ்சிருக்கிறேன். இந்த கழுத்து பகுதியை பாதியில் நிறுத்தியிருக்கிறேன். இப்படி வரைஞ்சிட்டு ஏற்கனவே கட் பண்ண துணியை வெளியில் எடுத்துறேன். இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறது இந்த கழுத்தோட கர்வு, ஷோல்டர், இது வந்து என்னோட கையோட அளவு, இது சைடு. இப்போ என்னோட ப்ளவுஸ் இருக்கு இல்லைங்களா, தச்ச ப்ளவுஸ், அத முன்னாடி முன்பகுதி எடுத்து இந்த ஷோல்டரோட ஷோல்டரை இப்போ ஜாயின் பண்ண போறேன். இந்த ஷோல்டரில் அந்த ஷோல்டரை வைக்கிறேன். வைக்கும்போது இந்த கழுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வருது. கழுத்து பகுதி இந்த இடத்துல வருது. இதிலிருந்து ஒரு அரை இன்ச் மேலே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோட கர்வ், அதாவது கழுத்தை வந்து நான் இதோட இப்படி ஜாயின் பண்ண போகிறேன். இது வந்து கழுத்துக்குரிய மார்க்கிங். அடுத்தது இப்போ பட்டி போர்ஷனை வந்து மார்க் பண்ண போகிறேன். இப்போ எதுக்காக நான் வந்து ஒரு ஹாஃப் இன்ச் மேலே மார்க் பண்ணியிருக்கிறேன்னா, நம்ம கழுத்து பட்டி கொடுக்கும்போது அது மடித்து தைக்கும்போது இந்த ஹாஃப் இன்ச் கரெக்டான சைஸாக இருக்கும். ஸோ மடித்து தைக்கிறதுக்காக இந்த ஒரு ஹாஃப் இன்ச் மேலே மார்க் பண்ணியிருக்கிறேன். பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பட்டியோடது இங்கே இருக்குது, இந்த ஜாயினிங் பட்டி போர்ஷன் இது தான் இங்கே கொண்டு வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. அந்த பட்டி அளவை பார்த்துக்கோங்க, எங்கே தையல் வருது அப்படின்றத. இங்கே வருது எனக்கு தையல், இந்த இடத்துல வருது.
அதுல இருந்து ஒரு 1/2 இன்ச் கீழே எதுக்கு இந்த 1/2 இன்ச் அப்படிங்கற போது பட்டியை சேக்கும் போது நம்ம மடிப்பு வந்து இந்த தையலுக்குன ஒரு 1/2 இன்ச் குடுக்குறோம் இந்த இவ்வளவு துணி விட்டுருக்காங்க இல்லையா அந்த 1/2 இன்ச் தான் நான் இங்க இப்படி கணக்கு பண்றேன் சோ ஷோல்டரோட ஷோல்டர் வெச்சாச்சு வெச்ச பிறகு முதல்ல நம்ம செய்ய வேண்டியது கழுத்தை முதல்ல மார்க் பண்ணிக்கணும் கழுத்துல இருந்து கீழ பட்டிக்கு எவ்வளவு விட்டுருக்காங்களோ அதில இருந்து ஒரு 1/2 இன்ச் கீழ மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ நான் கழுத்தை வரையிக்கிறேன் இந்த துணி எடுத்துறலாம் எடுத்துட்டு இப்போ கழுத்தை வந்து ஒரு கர்விங்கா வரைஞ்சு இதோட கொண்டு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க சோ இதனால தான் நம்ம பாதியோட கழுத்தை நிறுத்துறோம் நம்ம வரையும் போது இப்போ பாத்தீங்கன்னா கழுத்து முன் கழுத்து வந்து பின் கழுத்தை விட கொஞ்சம் மேலே ஏத்திட்டு இத அப்படியே இதோட ஒரு கோடு போட்டு இந்த பட்டிக்கு ஜாயின் பண்ணிரணும் நேர் கோடா ஜாயின் பண்ணிக்கோங்க அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பார்க்க போறது சென்டர் பகுதி சென்டர் பாத்தீங்கன்னா இந்த முக்கோண வடிவத்துல இருக்கும் டாட்ஸ் அந்த டாட்டையும் ஷோல்டரையும் பிடிச்சுக்கணும் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போறது இந்த சென்டர் பகுதி அதாவது நடு பகுதியில் இருக்கிற டாட்ஸை மார்க் பண்ண போறோம் அதுக்கு பிளவுஸை உள் பக்கமாக எடுத்துக்கோங்க எடுத்துட்டு என்னோட முன் பகுதியில் பார்த்தீங்கன்னா டாட்ஸ் வரும் அதாவது மூணு தையல் இப்படி வரும் அந்த டாட்ஸ் சென்டர் பகுதி முக்கோண வடிவத்தில் வரும் இந்த பட்டிக்கு மேலே இருக்கும் அதை அந்த தையலை பிடிச்சுக்கோங்க பிடிச்சுக்கிட்டு அங்கேருந்து நேராக ஷோல்டரோட தையல் நேராக இருக்கும் ஷோல்டரோட தையல் அதையும் பிடிச்சுக்கிட்டு இந்த ஷோல்டர்லேருந்து ஷோல்டரை வைக்கணும் வச்சுட்டு இந்த இந்த கீழே இருக்கிற டாட்ஸுக்கு மார்க் பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய முக்கோணம் வந்து தையல் இங்கே வருது தெரியும்னு நினைக்கிறேன் தையல் இந்த இடத்துல வருது ஒரு 1/2 இன்ச் நான் கீழே தள்ளியே தான் மார்க் பண்ணுறேன் இந்த துணி எங்க முடியுதோ அந்த இடத்துல மார்க் பண்றேன் ஷோல்டர்ல இருந்து ஷோல்டரோட தையலும் இந்த கோடும் ஒண்ணா இருக்கணும் ஷோல்டர்ல வச்சுட்டு கீழே இந்த முக்கோண வடிவத்தில் இருக்கிற டாட்ஸுக்கு கீழே ஒரு 1/2 இன்ச் தள்ளி மார்க் பண்ணியிருக்கேன் இப்ப நம்மளுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அளவு பார்த்தீங்கன்னா இந்த பட்டி போர்ஷன் சென்டர் போர்ஷன் கிடைச்சாச்சு இப்போ இந்த சைடு இருக்கிறது அதாவது இந்த கை பகுதிக்கு தையல் எங்க வருது அதே மாதிரி உள்பக்கமா பாத்தீங்கன்னா கையி தையல் இங்க வருது கையோட தையலை வைங்க அப்படியே பிளவுஸை வச்சிங்கன்னா பட்டியோட தையல் எங்க வருதுன்னு பார்க்கணும் இப்போ பட்டியோட தையல் பார்த்தீங்கன்னா இங்கே வருது இதுதான் பட்டி போர்ஷன் இங்கே ஒரு தையல் ஜாயின் பண்ணியிருப்பாங்க இந்த தையல் எங்கே வருதுன்னு பார்த்துட்டு மார்க் பண்ணுங்க தையல் இங்கே வருது இன்ச் கீழே மார்க் பண்ணுறேன் தையல் இங்கே இருக்கு நான் ஒரு 1/2 இன்ச் கீழே மார்க் பண்ணுறேன் நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறது மூணு அளவுகள் கிடைச்சிருக்கு மூணுத்தையுமே மார்க் பண்ணியிருக்கோம் இது வந்து ஊக்கு பகுதியில் இருக்கிற பட்டியோட அளவு இது வந்து ஷோல்டர்லேருந்து வந்திருக்கிற நடு பட்டி அதாவது நடு முக்கோணம் டாட்ஸோட அளவு இது வந்து சைடில் அதாவது கைப்பகுதியிலேருந்து பட்டி எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்றது உண்டான அளவு இப்போ இதை வந்து நான் என்ன செய்கிறேன் ஒரு ஒரு அரை வட்டமா இப்படி இந்த பாயிண்ட்ஸை ஜாயின் பண்றேன் இது வந்து ரொம்ப கர்வா இருக்கக்கூடாது ஏன்னா அப்படி கர்வா இருந்துச்சுன்னா நம்மளோட நெஞ்சு பகுதியில் வந்து பிடிக்கும் அதனால இது வந்து ஒரு அரை வட்டமா இந்த ஒரு நிலா வடிவத்துல தான் இருக்கும் இப்போ வெட்ட போறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ண போகிறேன் ப்ளவுஸு ஏற்கனவே சொன்ன மாதிரி சிசர்ஸ் வந்து ரொம்ப கத்திரிக்கோலில் ரொம்ப விரிக்கக்கூடாது இந்த கர்வ்ஸ் எல்லாம் கரெக்டாக வரதுக்கு
சின்ன சின்ன அசைவுகளை தான் நம்ம கொடுக்கணும். அப்பனா தான் அந்த கழுத்து பகுதியெல்லாம் கரெக்டாக வரும். அந்த வளைவுகள்லாம் பார்த்தீங்கன்னா எந்த பிசுறும் இல்லாமல் நீட்டாக பொறுமையாக வெட்டணும்னா வந்து நான் வெட்டக்கூடியது வந்து ஷோல்டர். எப்படி கீழே அந்த போட் மாதிரி வரைஞ்சோம் இல்லைங்களா, அதில் நான் வந்துட்டு வெட்டிக்கிறேன். இப்போ நான் வெட்ட போகிறது கைப்பகுதி. வெட்டியாச்சு. எடுக்கிறதுக்கு முன்னாடி, பிரிக்கிறதுக்கு முன்னாடி எது கைப்பகுதி எது நெக்கு அப்படின்றத நம்ம எழுதிக்கணும். இல்லைன்னா பிரித்த பிறகு இது வந்து ஆமன்னு எழுதியிருக்கிறேன். ஆமன்றது கைப்பகுதி, இது வந்து நெக்கு. அதே மாதிரி தான் கீழே இருக்கிற துணியிலையும். இப்போ ரெண்டு துணியாக இருக்கும், தனித்தனியாக எடுத்துட்டோன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நெக்கு, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆம். ஸோ இப்போ எப்படி ஃப்ரண்ட் போர்ஷன் வெட்டுறது அப்படின்றத கற்றுட்டு இருந்திருப்பீங்க. அடுத்த வீடியோஸில் எப்படி பட்டி போர்ஷன் வெட்டுறதுன்றதை காமிக்கிறேன். சேனல் நண்பர்களுக்கு நன்றி.